யமுனை ஆற்றில் நச்சுநுரை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்தியாவின் மிக நீளமான ஆறுகளில் ஒன்றான யமுனா நதி உத்தரகாண்டில் உள்ள யமுனோத்ரி பனிக்குன்றிலிருந்து தோன்றி 7 மாநிலங்கள் வழியாக செல்கிறது. யமுனா நதியின் நீர் தூய்மையானதாக மக்கள் வழிபட்டு செல்லும் அளவிற்கு சுத்தமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது டெல்லி காலிந்தி கஞ்ச் பகுதியில் வெள்ளை நிற பனிப்பண்டலம் போல் நச்சுநுரை மிதந்து மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு யமுனையில் நீர் மாசின் அளவு அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் யமுனா நதியில் அமோனியா மற்றும் பாஸ்பேட் வேதிப்பொருள்கள் அதிகம் கலந்து பொதுமக்களுக்கு சுவாசம் மற்றும் தோல் பிரச்சனைகள் உட்பட கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துவதாகவும் ஆய்வுகள் தெரிவித்துள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை, யமுனா நதியின் சுற்றுச்சூழலை காக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.